வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளின் நிலை குறித்து மண்டல வாரியாக புதிய தலைமுறை கள ஆய்வு நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராயபுரம் மண்டலத்தின் தற்போதைய நிலை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் சென்னையில் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் மூலமாக அறுநூற்று எட்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன திருவொற்றியூர் மண்டலத்தில் அறுபது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் அளித்திருந்தனர் இந்நிலையில் ராயபுரம் மண்டலத்தில் ராயபுரம் பாரிமுனை ரிப்பன் மாளிகை எழும்பூர் சிந்தாதிரிப்பேட்டை வால்டாக் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பாரிமுனை பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே எப்போதும் பல்வேறு கடைகள் அமைந்துள்ளதால் வடிகால் பணிகள் நிறைவடைந்த இடத்தில் நடைபாதை அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இவங்க எல்லா இடத்தையும் ஒரே நேரத்தில் நோண்டி போட்டு ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகுது எதனா ஒரே ஒரு இடமா பார்த்து முடிச்சுட்டு போனால் இந்த பிரச்சனை வராது ஆ அதுக்கு முன்னாடி நடவடிக்கை வடித்து கிளியர் பண்ணும் காலம் வரதுக்கு முன்னாடி இல்லைன்னா தண்ணி நின்றுச்சுன்னா எங்கெங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது ஜனங்கள் ஊந்துருவாங்க ரொம்ப கஷ்டமாகும் கரண்ட் இதாக அறந்து ஊந்துச்சின்னா உங்களுக்கு வயிறு கட்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் நிறையா பாதிப்பு இருக்குது அது முன்னாடி முடிஞ்சுதான் நல்லாயிருக்கும் ராயபுரம் மண்டலத்தில் பதினோரு கிலோமீட்டருக்கு புதிதாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் பத்து கிலோமீட்டருக்கான பணிகள் முழுமையாக முடிந்திருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் அளித்தனர் வால்டாக் சாலையில் நெடுஞ்சாலை துறையுடன் இணைந்து பணிகள் நடப்பதால் சற்று தாமதம் ஏற்பட்டதாகவும் பிரகாசம் சாலை மற்றும் என்எஸ்சி போஸ் சாலையில் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் புதிய ராஜ்குமார்